ஹாய், ஹலோ, வெல்கம் டு வைசப்சூஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒமிக்ரான் கொரோனா இப்படின்னு பல வேரியண்ட்டை நம்ம பார்த்துருந்தோம். இப்போ புதுசாக ஒரு வேரியண்ட் வந்திருக்காமே, அது என்ன வேரியண்ட் அப்படின்னா, BF7 அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் வந்து சைனாவில் வந்திருக்கு. சைனாவில் மட்டும் தான் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைனாவில் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சில கண்ட்ரிகளில் வந்திருக்கு. முக்கியமாக நம்ம இந்தியாவுக்குள்ளேயும் ஒரு ரெண்டு மூணு பேத்துக்கு வந்து இந்த புது வேரியண்ட் வந்து பரவி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே போயிட்டுருக்கு. இதுக்கு ஏதாச்சும் புதுசாக எதுவும் மருந்து தயாரிப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இனி ஒரு ஃப்யூச்சரில் தான் நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, இப்போ தான் இந்த வேரியண்ட்டே வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி நம்ம ரெண்டு டோஸ் தடுப்பூசி போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால அந்தளவு நமக்கு ஒரு பெரிய எஃபெக்ட் வந்து இருக்காது. ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவுக்குள்ளே இந்த வேரியண்ட் வந்து பல எடுத்து வரல. ஸோ அங்கங்கே ஒன்று ரெண்டு பேத்துக்கு தான் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் தயவுசெய்து பயப்பட தேவையில்லை. திருப்பியும் லாக்டவுனுக்குள்ளே இந்த இந்தியா போகுமா அப்படின்னா, இந்தியா மட்டும் இல்லை வேர்ல்டு லெவலே குளோபல் செக்ஷன் திருப்பி லாக்டவுனுக்குள்ளே போகுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இல்லை. ஏன் அப்படின்னா, திருப்பி இன்னொரு லாக்டவுனை சந்திக்கிறதுக்கு இந்த உலகம் தயாராக இல்லை. அதுதான் உண்மை. இப்போ வந்திருக்கிற ஒமிக்ரானோட பையன், ஸோ இந்த பையனோட வேலை என்ன அப்படின்னா, மனிதர்கள் உடம்புக்குள்ளே போயிட்டு அந்த மனிதனை போட்டு தள்ளுறது தான் இந்த ஒமிக்ரானோட பையனோட வேலையே. ஸோ இந்த வேரியண்ட், புது வேரியண்ட் BF7 அப்படிங்கிற இந்த வேரியண்ட்டு இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இப்போ தான் இந்தியாவுக்குள்ளே தெரிஞ்சிருக்கு, பட் சைனாவில் ஆல்ரெடி வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, சைனாவில் இன்னும் கொரோனா வைரஸ் இருக்குது, ஒமிக்ரான் இருக்குது. இப்போ வந்த புது வேரியண்ட்டு ஏகப்பட்ட வைரஸுகள் சைனாவில் கிடக்கு. ஸோ சைனாவில் சரியாக ட்ரீட்மெண்ட் இல்லை, அங்கே பல புரட்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு, பல போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு சைனாவில். அது மட்டும் போதாமல் சைனா இந்தியாவில் பார்டர் பிரச்சனை வேறு நமக்கு போய்கிட்டு இருக்கு. அதனால் சைனாவில் வந்து மேக்ஸிமம் வந்து இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க போடக்கூடிய டோஸ் தடுப்பூசிகள் வந்து இந்தியாவிலேருந்து வாங்குறது இல்லை, அமெரிக்காவிலேருந்து வாங்குறது இல்லை, சைனாவே ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து சரியாக வந்து வேலை செய்யலை. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது சைனாவில். அதனால தான் இன்னும் சைனாவில் வந்து கொரோனாவோட எஃபெக்ட் அப்படிங்கிறது குறையாமல் இன்னும் போய்கிட்டே தான் இருக்குது, அதிகரிக்கிறதை தவிர குறைய மாட்டேங்குது. ஸோ இதனால் பல பிரச்சனைகள் வந்து சைனா கவர்மெண்ட் வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க.